வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ஓல்டு மேக்ஸில் நாங்கள் தான் கோல்டு அப்படின்ற ஒரு சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அந்த சீரியஸ்லேயே தான் இதுவும் தொடரும், சரிங்களா? இதில் என்னென்னா, நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஓல்டு கொஷின் பேப்பரில் 15-20 கொஷின்ஸ் வரைக்கும் ஓல்டு கொஷின் மாடல் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் 2019 முதல் 2021 இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் டேட்டு வரைக்கும் நம்ம இந்த சீரீஸ் முடிக்கிற வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் நடக்குதோ அதில் இருக்கிற மொத்த கணக்கும் ஷார்ட்கட்டில் டாபிக் வைஸாக பார்த்து முடிச்சுட்டு போகிறோம். இப்போத்தி கரண்ட்டில் 1250 கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துகிற டாபிக் என்னென்னா விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாபிக், ரேஷியோ டாபிக் தான் எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்ட இது பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 2019 ஒன்றாம் மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு இதுவாக நமக்கு ஏன்னா ஒரு 10 கொஸ்டின் தான் எடுக்க முடியும். அதனால் அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், நான் அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மொத்தம் எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஒன்றாம் மாதத்தில் 5 எக்ஸாம் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த 5 எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் இது. சரி, இந்த டேட்டு நான் போடுறேன் இல்லைங்களா, அது பாருங்கள், 9/1/2019 சொல்கிறது எதுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆன்சர் கீ விட்ட டேட். எக்ஸாம் நடந்த டேட் தோருக்கு பாருங்கள், 3/10/2018, 28/9/2018, 8/10/2018 வெவ்வேறு டேட்டில் நடந்தது தான். ஆன்சர் கீ விட்டது வந்து ஒரே டேட்டில் 3 எக்ஸாமுக்கு விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? நான் இப்போ ப்ராக்கெட்டில் எதிர்த்து அந்த டேட் தான் எழுதுவேன். ஏன்னா நீங்கள் ஆன்சர் கீ பார்க்கணுன்னா இந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், சரிங்களா? அதுக்காக தான் நான் ப்ரூஃபோடு கொடுக்கணுன்றதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம் வந்து ஒரே டேட்டில், அதாவது 9/1/2019 விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 22/1/2019, 30/1/2019 குரூப் 3A தான் நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ 5 எக்ஸாமோட ஆன்சர் கீ இருக்குது. அதில் வந்து ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 மந்த்லேயே நம்ம கம்பேர் பண்ணும்போது ரேஷியோ டாப்பிக்கில் 2 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 4 கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டாபிக் தான், சரிங்களா? இதில் வந்து பாரபட்சமே இல்லை, இது ஃபுல்லாகவே நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்க வேண்டியது, சரிங்களா? நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் தமிழ் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டு மற்றும் பல எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்களும் ரெகுலராக அட்டன் பண்ணணும்னா டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ டாபிக் தான். இந்த 5 செட்டில் வந்து 9 கொஸ்டின் கேட்கும் போது நமக்கு தெளிவாக புரிஞ்சிக்கலாம், 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்கன்னு. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்தா நான் இயரே கொடுத்துட்ருப்பேன் டேட்டோடு, சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A:B = 5:7 மற்றும் B:C = 6:11 எனில் A:B:Cயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஸ்டின் கொடுத்தா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் போடலாம், இதுக்கு ஸ்டெப்ஸே கிடையாது. உங்களுக்கு புரிதலுக்காக நான் எடுத்து எழுதுகிறேன். A:Bயோட வேல்யூ 5:7ங்க, B:Cயோட வேல்யூ 6:11, சரிங்களா? ஒரிஜினல் கொஸ்டின் ஆப்ஷன் கூட நான் சேஞ்ச் பண்ணல, எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, A:B:C கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டையும் பெருக்குன்னா ஏ, சூப்பர். லாஸ்ட்டையும் பெருக்குன்னா சி, அடேடே ஆ, பிட்வீன் நடுவில் இருக்கிறத பெருக்குன்னா பிங்க, அவ்வளோதான், பிட்வீன் பி. ஓ, சூப்பர் சூப்பர், ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசினா சி, அதை ஃபஸ்ட்டுனா ஏ, ஓகேவா? பிட்வீன்னா பிட்வீன் பி தான் இருக்குது இல்லையா, அதனால் அந்த பி, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், புரியுதுங்களா? ஜஸ்ட்டு பெருகுங்க, அடிக்க சுருக்க முடிஞ்சால் சுருக்கணும், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம், தப்பே இல்லை, சரிங்களா? இவ்வளோ தான் விஷயமே இது. இப்போ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கத்தான் நான் எழுதியிருக்கேன், நீங்களே பார்த்துங்க, சரிங்களா? கொஷின்லேயே நீங்கள் பெருக்கலாம். இந்த நான் இப்போ இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி டயக்ராம் நீங்கள் எழுதி வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிக்கலாம். 6:30 இங்கே பாருங்கன்னா A:B:Cன்னு எழுதிட்டேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டும் பெருக்கணும், 6:30 அப்படியே எழுதிங்க, அப்புறமா சுருக்குங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு புரியுதுக்காக ஒரு இந்த ஸ்டெப்பை எழுதுகிறேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ கண்டுபிடிங்கன்னா பிட்வீன் சரிங்களா, 7 6 ரெண்டும் இருக்குது இல்லை, இந்த மாதிரி டயக்ராம் போட்டுங்க, அந்த கொஷினை மாற்றாதீங்க சரிங்களா. 7 6 நான் 6 6 36 42, ஸோ 42 ஓகேங்களா, ஸோ 42 ரேஷியோ குடிச்சு போட்டுக்கிறேன். அதில் சி கண்டுபிடினா லாஸ்ட் 7 11 77, ஸோ முடிஞ்சிடுச்சுங்க இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்கோ, இல்லைன்னா ஆன்சருங்கோ, அவ்வளோதாங்க. பாருங்களேன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, புரியுதுங்களா. ஸோ ரொம்ப எளிமையாக தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, நம்ம தான் யாரோ உங்களை பயங்குத்தி வச்சுக்கிறாங்க மேக்ஸ்னால் கஷ்டம் அவ்வளோதான் அப்படின்றது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 31 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஏஸ்ட்டு பி ஈக்குவல் டு 2:5 மற்றும் பிஎஸ்டு சி ஈக்குவல் டு 4:11, எனில் ஏஸ்ட்டு பிஎஸ்டு சியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி அது பாருங்கள், நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் போடாதீங்க, அங்கேயே பண்ணீங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக நாங்கள் எழுதுறேன் சரிங்களா. 2:5 அங்கே இருக்கிறத அப்படியே நான் மாற்றலை பாருங்க சரிங்களா, அப்படியே வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டும் பெருகுன்னா ஏ ஓகேங்களா, லாஸ்ட்டும் பெருகுன்னா சி ஓகேங்களா, பிட்வீனில் பெருகுன்னா பி, அவ்வளோதாங்க. அடடா சூப்பர்பா சூப்பர்பா, இம்புட்டு ஈஸியா. சரி இங்கே பாருங்க, ஏ ஓகே ஆ பி ஓகே ஆ சி ஓகேங்களா. சம்டைம் வந்து ஏஸ்ட்டு சின்னு கூட கேட்பாங்க, ஸோ நீங்கள் பி கண்டுபிடிக்க வேணாம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டும் பெருங்க, லாஸ்ட்டும் பெருங்க, முடிஞ்சிடுச்சு சரிங்களா. சரி இப்போ ஒரு நாள் நாளைக்கு இந்தாங்க கேட்டு ஃபஸ்ட்டும் பெருங்கன்னா 8, சரி 8 ரேஷியோ வச்சுக்கிட்டேன். அடுத்தது வாங்க பிட்வீன் பெருக்கலாம், 4 5 20, ஸோ 20 ஓகே டன்னு, ரேஷியோ வச்சுக்கிட்டேன். சியை கண்டுபிடிக்கலாம், 1 5 5 5 எஸ் 5 அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுருக்க முடியாது, 8 இருக்கத்தால 5 இருக்கத்தால 20 இருக்கத்தால. ஸோ 8 20 5 பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, பர்ஃபெக்டாக வருது, அவ்வளோதாங்க. மேக்ஸ் செம்ம ஈஸி, அதுக்கு தான் நான் சொன்னேன் தினம் தினம் ஓல்டு மேக்ஸ்லாம் நாங்கள் தான் கோல்டு. இது ஒரு தனி இது பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது இது தனி டீமே இந்த வாக்கியத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் வாங்க சரிங்களா. சரி அடுத்தது பார்க்கலாம். 3வது கொஸ்டின், 9 1 2019 கேட்டிருக்காங்க, நான் தெளிவாக சொல்லிடு, 2019 3 எக்ஸாம் நடந்திருக்கு, ஆன்சர் கீ விட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் சரி மாணவ மாணவிகளுக்கு இடையே ஆன விகிதம் 2:1 சரி, எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்தால் நம்ம கேக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ கேக்கா சூப்பராக இருக்குமே, ஆமாம் கேக்கு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பாய்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், மாணவிகள் கேர்ள் வச்சுக்கலாம். சரி இதை நம்ம ரேஷியோ வச்சுக்கிறோம், இவங்க ரெண்டு பேருக்கு தான், இவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டுன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு, இது கடைசினா இது கடைசி, அதாவது அந்த நம்பர் மாற்றக்கூடாது சரிங்களா. அதனால் அந்த நம்பர் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, யாரை முதல்ல சொல்கிறாங்களோ அதுதான் அது புரியுது. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்கள் 2 பங்கும் பெண்கள் 1 பங்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவுனிங்க, இந்த ட்ரிக் வந்து இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நான் தெளிவாக இப்போ சொல்லிட்டு வரேன், நல்லா கவுனிங்க. அதாவது 2 பங்கு ஆண்கள் இருக்காங்க, 1 பங்கு பெண்கள் இருக்காங்க கரெக்டா. அப்போ இந்த பேட்டர்ல தான் ஆப்ஷன் இருக்கணும், அதாவது முதல் அதிகம் 2வது கம்மி. ஏன்னா கொஸ்டின் பாருங்க, நல்லா தெளிவாக கொஸ்டின் புரிஞ்சுங்க. இங்க பாருங்க, மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆண்களை முதல்லையும் பெண்களை 2வதும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் முதல் இருக்கிறது ஆணை குறிக்குமா, அப்போ 2வது இருக்கிறது பெண்களை குடிக்குமா. சரி அப்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இது புரியுதுங்களா நான் சொன்னது. அப்போது இதுலேயே சொல்லிட்டாங்க ஆண்கள் 2 பங்கு இருக்காங்க, அப்போ அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஆப்ஷனை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன், இங்கே 40 40 20 ஓகே வாய்ப்பு இருக்குது. அப்படியே இது முதல் பார்த்துருங்க முதல்ல சரிங்களா, நல்லா கவனிங்க. அடுத்தது வந்து 30 30 நல்லா பாருங்கள், 30 30ன்றதால ரெண்டுமே என்ன இருக்குது, சமமாக இருக்குது. ஆனால் ஆண்கள் எத்தனை பங்கு இருக்காங்க, 2 பங்கு இருக்காங்க. ஸோ அது வந்து தவறு, புரியுதுங்களா. அதே அப்போ வந்து சமமாக இல்லை, அதனால் அந்த ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 20 40 நல்லா கவனிங்க, 20 40 பேர், அதாவது ஆண்கள் 20 பேரும் பெண்கள் 40 பேரும் இருக்காங்களா. ஆனால் நமக்கு கொடுத்துருத்து என்னது, ஆண்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இன்னொரு ஆப்ஷனும் அம்மிட்டு பாருங்களேன், 2 ஆப்ஷன் ஒமிட்டு, பெரிய விஷயங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சம்டைம் வந்து 3 ஆப்ஷனுமே ஒமிட் பண்ணுற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் பாருங்களேன், நீங்களே பாருங்கள் நல்லா தெளிவாக பார்த்துங்க, 25 35ங்க நல்லா பாருங்கள். முதல் சின்ன நம்பர், அடுத்தது பெரிய நம்பர், வாய்ப்பு இருக்குதா,
நீங்களே பாருங்களேன், நான் எதாவது கணக்கு போட்டனா, நான் பேசிட்டு தான் இருக்கேனே தவிர கணக்கு எங்கன்னா போட்டனா, ஆன்சர் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்னத்து இங்கே ஃபார்முலாலாம் எங்கெங்கெங்கெங்க சச்சா டிஎன்பிசியில் அப்படிதாங்க கேட்பாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரிஜினல் கொஷின் தாங்க எடுத்துருந்துருக்கேன், நான் மாற்றலாம் சொல்ல, ஜஸ்ட்டு கொஷின் பேப்பர் அப்படியே படிக்கிறேன், என்ன கேட்டிருக்கான்னு பார்க்குறேன். மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது 2:1 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மாணவிகள் கம்மியாக இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரிசையிலே பார்த்தா இவங்க மட்டும்தான் பெருசு சின்னது அப்படி வந்துருக்குது. 40 பேர் 20 பேர் மீதி எல்லாமே பாருங்க, தப்பு தப்பாக குத்து வச்சிருக்காங்க. முடிஞ்சு போச்சு, டிக் பண்ணிட்டு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். அடுத்த செகண்ட் வந்துச்சு பாருங்க. சரி, இருந்தாலும் நான் வந்து ப்ரூஃப், அதாவது வெரிஃபை பண்ணணும் இல்லை, ஸோ அதை காமிச்சிடறேன். முடிச்சுட்டேன் நான், இதான் ஆன்சர் முடிச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர், இதில் வந்து மொத்தம் 60 பேர் இருக்காங்க, கரெக்டா? அப்போ 60 பேர் இருக்காங்க, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, மொத்தம் 60 ரூபாய் ஒரு கேக். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஏன்னா சம்டைம் வந்து நாலுமே பொருந்துகிற மாதிரி வேண்டாம் நீங்கள் போகணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். 60 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறோம், ரொம்ப சீப்பாக இருக்குதே, நோ ப்ராப்ளம், இருக்கட்டும். அதில் ஆண்களுக்கு 2 பீஸ் தராங்களாம், பெண்களுக்கு 1 பீஸ் தராங்களாம். அநியாயம் இல்லை? ஆமாம். சரி விடுங்க, ஏதோ ஒன்று கொடுத்தொலைறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதை இப்படி தாங்க கேக்க கட் பண்ணிவிட்டு, இதில் 2 பீஸு ஆண்களுக்கும் ஒரே 1 பீஸு பெண்களுக்கும், சரிங்களா? அப்படின்னும் போது ஆண்கள்கிட்ட எவ்வளோவுக்கு கேக் இருக்கும், பெண்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு கேக் இருக்கும், இதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? சம ஈஸியாக, கரெக்டாக, தெளிவாக புரியுதா? சரி, அப்போது 1 பீஸோட விலை எனக்கு தெரிஞ்சால் 3 பீஸும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, கரெக்டாக? ஸோ 1 பீஸ் எவ்வளோன்னு தெரியணும். 3 பீஸாக வெட்டியிருக்காங்க, 2 பீஸ் வந்து ஆண்கள்கிட்டையும் 1 பீஸ் வந்து பெண்கள்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ எனக்கு வந்து 1 பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிங்கன்னா என்ன சார் பண்ணலாம்னா, மொத்தம் எவ்வளோ? 60 ரூபாய், கரெக்டாக? எத்தனை பீஸாக வெட்டுறாங்க? 3 பீஸ், அந்த 3 வகுத்து இல்லாமல், ஏன்னா 3 பீஸ்ன்றது 60 ரூபாய். அப்போ 1 பீஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ 3 × 3 = 6, சரிங்களா? அப்போ 20 ரூபாய், 1 பீஸ் 20 ரூபான்னா ஆண்கள்கிட்ட 2 பீஸ் இருக்குது. அப்போ 1 பீஸ் 20 ரூபான்னா ஆண்களுக்கு 40 ரூபாவா? 1 பீஸ், அதாவது பெண்கள்கிட்ட 1 பீஸ் தான் இருக்குது. அப்போ 20 ரூபாவா? அப்போது ஆண்கள்கிட்ட 40 ரூபாவும் பெண்கள்கிட்ட 20 ரூபாவும் பீஸ் இருக்கும். இப்போ எண்ணிக்கை கேட்குறாங்க, நோ ப்ராப்ளம், நீங்கள் இப்படியே வச்சுங்க, சரிங்களா? அப்போ 40 ஆண்கள் 20 பெண்கள், பர்ஃபெக்டாக வந்துச்சா பாருங்க. புரிதலுக்காக தான் நான் இதை சொல்கிறேன், தெளிவாகுதா? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இதே மாடல் தான் கேட்டிருக்காங்க, 22/1/2019 கேட்டிருக்காங்க. ரூபாய் 672 5:3 என பிரித்து கிடைப்பது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரிக்க சொல்கிறாங்க, எவ்வளோ? 672 ரூபாவை 5 பங்கு 3 பங்காக பிரிங்கன்றாங்க. இதை நம்ம இமாஜினேஷன் பண்ணிக்கலாம், 5 பங்கு ஆண்கள்கிட்டையும் இப்படி, 3 பங்கு பெண்கள்கிட்டையும் அப்படியே வச்சுப்போம். போன கணக்கு மாதிரி இமாஜினேஷன் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அது வேணாம், உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் என்ன அது ஒருத்தருக்கு ஆண்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்குறேன்னு உங்களுக்கு கோவம் வரும். அப்போ ஏக்கு வந்து 5 பங்கும் பிக்கு வந்து 3 பங்கும் தராங்க அப்படின்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஆமாம், சரி சரி, சொல்லியாச்சு, ஓகே ஓகே. இப்போ என்ன இருக்குது பாருங்களேன், இப்போ ஏவுக்கு 5 பங்கு, ஓகே, பிக்கு 3 பங்கு. இப்போ இதை கேட்க ஞாபகம் வச்சுங்கோ. சரி, அடடா கேக்கா, சாக்லேட் கேக்கா, என்ன கேக்கா இருக்கும், சூப்பராக இருக்குமே. சரி, இது வந்து 672 ரூபாய் நல்லா தான் இருக்கும், போன வாட்டி தான் 60 ரூபாய்க்கு கேக் குத்திங்க. சரி, அப்போ 672 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டேன், அதை என்ன பண்ணுறேன்னா கண்டபடி வெட்டுறேன். அதில் நானே கணக்கு பண்ணல, நீங்களே வச்சுங்க. வெட்டிட்டு இதில் வந்து ஏக்கிட்ட 5 பங்கு தரேன், பிக்கிட்ட 3 பங்கு தரேன் அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ 5 துண்டு 5 பீஸ் வந்து ஏ, 3 பீஸு பி குத்துட்டோம். இப்போ ஏக்கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு இருக்கும், பிக்கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு இருக்கும், இதான் கேள்வி. அடடடா சூப்பர்பா, அப்போ 672 ரூபாய் கேக்க நான் 8 பீஸாக வெட்டுறேன் அப்படி தானே? ஏன்னா அது பாருங்கள், இது 5 இது 3, இது மொத்தம் எத்தனை பீஸ் ஆகுது, 8 பீஸாக வெட்டியிருக்கும், கரெக்டாக? அப்போ இந்த 8 இங்கே வகுத்துட்டோன்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து 1 பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அது மனசுலே போகலாம், ரொம்ப ஈஸி. அப்போ என்ன ஆகுது, இதில் 14, ஆமாம். அப்போ 672 பாதி எவ்வளோ வரப்போகுது, 336, எஸ் கரெக்ட், 336. அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் 12, என்ன பாதி, இதில் பாதி எவ்வளோ, 168, சூப்பர், 168ங்க. சரி, மறுபடியும் இதில் வந்து பாதியாக மாத்திரம் 1,
உடனே உங்களுக்கு அப்படியே கூட போட்டுருங்க. பட் நமக்கு வந்து கணக்கு வந்து ரொம்ப இதுவாக சொல்லணும், மனசுலேயே போடணுன்றதுக்காக நான் இப்படி பாதி பாதி ஆகிட்டு வரேன் சரிங்களா. அப்போ ஒரு பீஸுன்றது 84 ரூபாங்க, அவ்வளோதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 3 பீஸுக்கும் 5 பீஸுக்கும் போட்டால் முடிஞ்சிருச்சு. நீங்களே பாருங்கள், ஒரு பீஸோட விலை 84 ரூபா. இப்போது முதல்ல இங்கே தான் இருக்குது, 5 பீஸ் போடணும் சரிங்களா. 5 பீஸ்னால் 84 கூட 5 பெருகிறீங்க, 84 கூட 5 பெருகுன்னா ஒரு விஷயம் கிடையாது பெருங்க, ரொம்ப ஈஸி. இந்த 84 பாதியமாகி ஒரு 0 போட்டுங்க. பெருகு தெரியாதவங்க நான் சொல்கிறேன், 84 பாதினா 80 பாதி 40 ரூபா, 4.5 பாதி 2 ரூபா, 42 ரூபா. ஸோ ஒரு 0 சேர்த்துங்க, அப்போ 420, அவ்வளோதான். அப்போது ஏ கிட்ட 420 ரூபா இருக்கும். ஃபஸ்ட்டு தான் ஏ கேட்டிருக்காங்க, எங்கன்னா இருக்குது பாருங்கள், 5:5 தான் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ 420 ரூபா, ஆப்ஷனில் 420 எது இருக்குதோ அதான் ஆன்சர். முக்கியமான விஷயம் இன்னொன்று நான் ஒமிட் பண்ணத்தை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, அதை காமிக்கிறேன் இருங்க. ஸோ நான் இப்போ ஆன்சர் போட்டேன், நார்மல் மெத்தட்லேயே போட்டு நான் இருந்தாலும் ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறது மறந்துட்டேன், சாரி இதை இப்போயே சொல்லிடுறேன் பாருங்கள். அப்போ 420 ரூபா இருந்தாலும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீங்கள் பி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க 3 பங்கு நான் சரிங்களா. ஏதோ ஒன்று பண்ணிவிட்ருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன் சாரிங்க. இப்போ பாருங்கள், 5:3 பிரிக்கிறாங்க. அப்போ முதல் 5, ரெண்டாவது 3 சரிங்களா. அப்போ பெருசு செந்துன்னு வரணும். இங்கே பாருங்கள், இது 400 272 வாய்ப்பு இருக்குது. 400 272 252 வாய்ப்பு இருக்குது, 300 472 வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு ஆப்ஷன் உமிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தபடியாக வந்து 472 300. ஸோ இது கூட வாய்ப்பு இருக்கலாம் மேபி, ஆனால் வந்து இது இதோட மதிப்பு பெருசாக இருக்குது இருந்தால வச்சுக்கலாம். அப்போது ஒரு ஆப்ஷன் தான் ஒமிட் ஆகுது சரிங்களா. ஸோ போன கணக்கில் பார்த்தா 3 ஒமிட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, இப்படி தான் புரியுதுங்களா மெத்தேடு, செம ஈஸிங்க. அடுத்தது பாருங்களேன், 9/1/2019 கேட்டிருக்காங்க, 24 மீட்டர் ஒரு ரிப்பன், ஊதா கலர் ரிப்பனும் இருக்கட்டும் சரிங்களா. ஓகே இருக்கட்டும் ரிப்பன். 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஏன் எதுக்கு வெட்டுறீங்க, சரி ஒவ்வொன்றின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 3 பீஸ் போகிறீங்களா, ஓகே. இப்போ பாருங்களேன், இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஊதா கலர் ரிப்பன் அதை எப்படி நம்ம பண்ணுறோன்னா கேக்கணும் நினச்சிக்கலாம் சரிங்களா. 24 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்குறோம், ஐயோ ரொம்ப சீப்பா இருக்குதே, சரி அதை என்ன பண்றோம், 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறோம். ஏவுக்கு 3 துண்டு, பிக்கு 2 துண்டு, சிக்கு 7 துண்டு. அடையங்கப்பா 24 ரூபாய் கேக்கு, 7 துண்டு, இத்தனை துண்டு வெட்டினா என்ன ஆகுதும் சரிங்களா. ஸோ அதை மனசுல இமேஜினேஷன் பண்ணிங்க, இது மாதிரி வெட்டிடும் சரிங்களா. அப்போ ஏ கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கும், பி கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கும், சி கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கும், இதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்ப மொத்தம் 24 ரூபாய் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை கூட்டிக்கணும் அவ்வளவுதானே. 3, 5, 3, 2, 7 3, 2 கூட்டினா 3, 2, 5 5 கூட ஒரு 7 கூட்டினா 12 சரிங்களா. ஸோ 12ங்க. அப்போ அடிச்சிங்கன்னா ஒரு 12, 12, 12, 24. ஸோ ஒரு துண்டு ஒரு பீஸோட விலை ஒரு பங்கோட விலை 2 ரூபா சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆன்சர் போட்டுடலாம். நான் ஆப்ஷன் உமி அதாவது ஆப்ஷன் உமிட் பண்ணுறது நான் சொல்லலை, இருந்தாலும் நார்மல் மெத்தட் சொல்லிட்டு நான் இப்போ ஆப்ஷன் எப்படி ஒமிட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு பங்கோட விலை 2 ரூபான்னா ஃபஸ்ட்டு 3 பங்கு இருக்குதா, அப்போது 1, 3, 3, 3, 6 சரிங்களா, 6. அடுத்தது 2 பங்கு இருக்குது, 1, 2, 2, 4. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 பங்கு இருக்குது, 1, 7, 2, 14. ஸோ இதை அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. 6:4:14. அப்போ ஆன்சர் ஏ தான் சரியான விடை. நார்மல் மெத்தட்ல நான் ஈஸியாக போட்டேன், இருந்தாலும் இப்போ ஆப்ஷன் ஒமிட் பண்ணுற மாதிரி நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துறேங்க, இத்தோட நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ 3:2:7 சரிங்களா. இப்போ இதான் இது பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ நல்லா கவனிங்களேன், பெரிய நம்பர், ஒரு சின்ன நம்பர், ரொம்ப பெரிய நம்பர், இப்படி தான் இருக்கணும். நல்லா கவனிக்கணும், ஏவை விட சி வந்து பெரிய நம்பராக இருக்குது சரிங்களா. ஸோ பெரிய நம்பர், சின்ன நம்பர், ரொம்ப பெரிய நம்பர், இதான் இதே ஆர்டரில் இருக்கணும் ஆப்ஷனில், இப்படி தான் பார்க்கணும். பாருங்களேன், 6, 4, 14 பெரிய நம்பர், சின்ன நம்பர், ரொம்ப பெரிய நம்பர், இதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதான் ஆன்சரு. இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆப்ஷனே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது கீழே பார்க்குறேன், இது இது வந்து முதல்ல இதான் செய்யணும், உங்களுக்கு நார்மல் மெத்தட் சொல்லிவிட்டு நம்ம போகலான்னு பார்த்தேன், பட் இப்படி தான் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அடுத்தது வந்து 9, 8, 7 நல்லா கவனிங்க, 9, 8, 7 அப்போது பெரிய நம்பர், சின்ன நம்பர், பட் ரொம்ப சின்ன நம்பர்.
ஸோ ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பெரிய நம்பர், சின்ன நம்பர், ரொம்ப பெரிய நம்பர், வாய்ப்பே இல்லைங்க. பி ஒன்று அடித்தாச்சு, சரிங்களா. அடுத்து சி பாருங்கள், 6 6 12. நல்லா கவனிங்க, 6 6 12னா ரெண்டு சேமாக இருக்குது, பட் இங்கே சேமாக கிடையாது, 3:2. அப்போ இது வாய்ப்பே இல்லை, ரெண்டு ஆப்ஷனும் மீட் ஆகிடுச்சுங்க, பெரிய விஷயம். இந்த ரேஷியோ வச்சுக்கிட்டே நீங்கள் ரெண்டு ஆப்ஷனும் மீட் பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தான். டக் டக் டக்குன்னு போடணும், அப்படியே மின்னல் வேகத்தில் பறக்கணுங்க. அடுத்தது 6 8 10, இதுக்கு ஒன்றா வாய்ப்பு இருக்குது. ஆஹா, இதுக்கு வாய்ப்பு இல்லை, பாருங்க, அடடடா மூஞ்சி போச்சு பாங்க. 6 பெரிய சின்ன நம்பர், 8 பெரிய நம்பர், 10 பெரிய நம்பர், வாய்ப்பே இல்லை. அடே டே டே டே, என்னப்பா இது, ஒரிஜினல் க்வெஸ்சனுங்க, இவ்வளோ வேலையே இல்லை. நான் நார்மல் மெத்தட் வேற சொல்லிருக்கிறேன். ஸோ நார்மல் மெத்தட் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சம்டைம் வந்து இப்போது க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களால் அடிக்க முடில அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டு ஒரிஜினல் க்வெஸ்சனுக்கு ஜஸ்ட் இந்த 3:2:7 முடிச்சிட்டேன் வேலையை, இதெல்லாம் வராது. ஸோ இது மட்டும்தான் ஆன்சர். பாருங்களேன், ரொம்ப எளிமைங்க, எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல் க்வெஸ்சனுங்க, புரியுதுங்களா, செம்ம ஈஸி. போங்க அடுத்தது வாங்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், 7:5 இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், 1:2 அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுக்கு இந்த சிம்பிளுக்கு பேர் ரேஷியோன்னு அர்த்தம், ஆமாம் இல்லையா, ஒப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஷியோவை நான் எப்படி எழுதலாம்னா, இப்படி எழுதலாம், தப்பு கிடையாது. முதல்ல இருக்கிறது மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிறது கீழவும் எழுதலாம், எந்த தவறும் கிடையாது. இந்த கோடுக்கான மீனிங் ரேஷியோன்தான் அர்த்தம், சரியா. ஸோ 1:2 1/2 எழுதலாம், சரிங்களா. ஆனால் முதல்ல இருக்கிற மதிப்பு மேலே இருக்கணும், ரெண்டாவதாக இருக்கிற மதிப்பு கீழே இருக்கணும். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், சரியா. சரி, இது ஒரு ரூல் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 9/1/2019 கேட்டிருக்காங்க. இதில் இந்த க்வெஸ்சனே வந்து 2018 TNPSC குரூப் 4ல கேட்டிருப்பாங்க, சரிங்களா. சரி, இப்போ பாருங்களேன், 5 பைன் போடலாமா, 5ன்றது நான் 5 போடுறேன், 7:8 அப்படின்னு போட்டுட்டேன், சரிங்களா. தப்பு கிடையாது நான் அப்படி எழுதுறது, ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நான் சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இது, சரிங்களா. ஈக்குவல்ட்டு, சரிங்களா, ஒரு ரேஷியோ டாப்பிக்கில் வகுத்தல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டில் இருந்தால் நல்லா கவனிக்கணும். இது வந்து வகுத்தலா, உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், சரிங்களா. இங்கே பாருங்கள், இது வகுத்தல் கரெக்டாக, இது வகுத்தல், மூணுமே வகுத்தலில் இருக்குது. மூணு வகுத்தலில் இருக்கும்போது பிட்வீனில் ஈக்குவல்ட்டு சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெளிவாக புரியுதா, பிட்வீனில் ஈக்குவல்ட்டில் இருந்தால் வகுத்தலில் இருக்கும்போது ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஏ, பிக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் பி, சிக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதாங்க சி. முடிஞ்சு போச்சு, ரொம்ப எளிமை. அப்போ 5 7 8 அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. புரியுதுங்களா நான் சொல்கிறது, இவ்வளோதான். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, புரியுதுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, a+b+c/ol/, சரிங்களா. அதுதான் ப்ராக்கெட் இருக்குது, ol/a, இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும், கரெக்டாக. ஏவோட வேல்யூ என்ன, 5, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 8, அவ்வளோதான். இங்கே ஏவோட வேல்யூ 5 போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா. இதை நீங்கள் மனசுலேயே போட்டுக்கலாம், 5 7 8 8, 5 7 8, ஓகேங்களா. அப்போ 8 10 20, சொல்கிறீங்களா, ஓகே 20, 1 5 5 4 5 20, ஆன்சர் 4. பாரு, அடாடாடா என்னப்பா இது, எல்லா கொஸ்டினையும் இப்படி சிம்பிளாக கேட்டால் என்ன தான் அர்த்தம், என்னவோ கொஞ்சம் கஷ்டமாக தான் கேளுங்களேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க TNPSC-யில். ஸோ அடுத்தது பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இது அடுத்தது தான், இது வந்து இன்னொரு விஷயம். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் போனோம்ல, அதுவும் கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்க, 9/1/2019 கேட்டிருக்காங்க. எல்லாமே பக்கத்திலே நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டேன் டேட்டு, சரிங்களா. சரி, இது எப்படி சார் போடலாம், ஏயின் 60% ஈக்குவல் டு பியின் 3/4 எனில் a:bயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான க்வெஸ்சன், இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா, அங்கே பாருங்கள், 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு
3/4 பி சரிங்களா. ஓகே இப்போ நம்ம கணக்கு போடணும். ஆனால் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் எல்லா வாட்டியுமே சொல்லியிருப்பேன், எப்போவுமே ஒரு கணக்கை நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூனிட் சேமாக இருக்கணும். இந்த பாருங்களேன் இது பர்சன்டேஜில் இருக்குது, இது எப்படி இருக்குது பின்னத்தில் இருக்குது. ஒன்று இதை பின்னத்தில் மாற்றணும் 60%, இல்லைன்னா 3/4 பர்சன்டேஜாக மாற்றணும், ஏதோ ஒன்று. ஆனால் யூனிட் சேமாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் சேமாக இல்லைன்னா எப்படிப்பட்ட கணக்கும் போட முடியாதுங்க சரிங்களா. பங்கு ரெண்டுமே யூனிட் சேமாக இருக்கணும். அப்போது 3/4 அப்படின்னு இருக்குது, இதை பர்சன்டேஜாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணை பர்சன்டேஜாக மாற்றணுன்னா அந்த எண்ணாக கூட 100 பெருக்கிக்கிட்டீங்கன்னா போதும் பர்சன்டேஜாக மாறிடும், அவ்வளோதான். அப்போ ரொம்ப ஈஸி இல்லை, ஏன்னா நம்ம இதை 60% பின்னமாக மாற்ற ரொம்ப கஷ்டம். ஆனால் பின்ன அதாவது ஒரு எண்ணாக இருக்கிறத பர்சன்டேஜாக மாற்ற ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு 100 பெருக்கிட்டால் போதும். இப்போ நான் இதை மொத்தம் ஈச்சிடுறேன், என்ன நம்பர் 3/4 இதாக கூட 100 பெருக்கிட்டால் போதுங்க, அது பர்சன்டேஜாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா. சரி அப்போ இதை அடிக்கலாம், 4 இப்படியே கூட அடிக்கலாமே 50 சரிங்களா. இங்கே 2 இருக்கும், இது 2 இது 25 வரும். அப்போது 75% அப்படின்னு வந்துடுங்க சரிங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள், பர்சன்டேஜாக மாறிடுச்சு. இப்போ நான் போடுற பாருங்கள், இப்போ நான் க்வெஸ்சன் அப்படியே எழுதுறேன் பாருங்கள், புரியறதுக்காக எழுதுறேன். 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 75% ஆஃப் பி. இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ தெளிவாகுதா? நல்லா கவனிங்க, இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிவிட்டுலாம் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கத்தால். ஸோ சுருக்க முடிஞ்சா இங்கே சுருக்குங்க, நான் அடுத்தது என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். இது வந்து 12/60 15/75 கரெக்டாக மறுபடியும் சுருக்கலாம். 3 நான் 3/12 5/5 அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். அப்போ நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் போடுறேன், 4a = 5b. ஆமாம் 5 எஸ் 5b ஓகேங்களா. ஓகே டன், நல்லா கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 4a = 5b. இப்போது நான் பாருங்கள் போன கணக்கில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், என்ன சொன்னேன், இப்போ 5b/7c/8 இப்போ ஈக்குவல்ட்டில் இருந்தால் வகுத்தலில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்தால் ஏவுக்கில் இருக்கிற மதிப்பு தான் ஏவோட மதிப்பு அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக, தெளிவாக புரியுதா? அதே மாதிரி தான் இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். சார் பாருங்கள், பெருக்கல்ல இருக்குது கரெக்டாக, வகுத்தல் இல்லை, பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்தா, பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்தா ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா. அப்போது 5 வந்து இங்கே வந்துடும், 4 வந்து இங்கே போயிடும், அவ்வளோதான் இங்கே ரேஷியோ வச்சுக்கலாம், இன்டர்சேஞ்ச் வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே இடத்த மாற்றி விட்ருங்க அவ்வளோதான் சரியா. அப்போது இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:4 அவ்வளோதான் விடை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன், பட் ஆன்சர் அவ்வளோதான் 5:4 எங்கப்பா 5:4 இருக்குது, அதோ பர்ஃபெக்டாக வந்துச்சு பாருங்கள், புரியுதுங்களா, தெளிவாக புரியுதா? சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது நேற்றைய கிளாஸில் தான் சொன்னோம், இதை நீங்களே போட்டுருங்க, நான் நேற்று கிளாஸ் சொன்னேன், இருந்தாலும் இதை கொண்டு வந்துட்டேன். 30/1/2019 கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் 7:3 தான் நேற்று கிளாஸில் நான் சொல்லிவிட்டு, அதனால் இங்கே வந்துடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின், இத்தோட 1 கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. பார்ப்பா ரொம்ப ஈஸிங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்து பாருங்களேன், இது கொஞ்சம் விகித சமலில் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு புரிஞ்சிங்க. 4.16.7 4th விகிதத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து விகித சமலில் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே ரேஷியோவில் விகிதத்தில் கேட்டாங்க, இது விகித சமன். அது என்ன விகித சமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ ஏ ஒரு நம்பருக்கு, இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், எக்ஸுன்னு ஒரு நம்பருக்கு ஒய்ன்னு ஒருத்தர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. ஆமாம் கரெக்டு, ரெண்டு பேரை ஒப்பிடுறதுக்கு பேர் ரேஷியோ. இதே மாதிரி ரெண்டு ரேஷியோவை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகித சமன். அடடா அவ்வளோதானா? பார்பா ஆ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரெண்டு எண்ணை ஒப்பிட்டா அது ரேஷியோ,
ரெண்டு ரேஷியோ ஒப்பிட்டா அது விகிதசாமன். அது எம்மாத்துக்கு ரேஷியோ ரெண்டு ரேஷியோ ஒப்பிடுற? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னா, இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குதுப்பா, இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் இருக்குது. இந்தியன் கிரிக்கெட் டீமில் 11 பேர் இருப்பாங்க. இந்த 11 பேரில் நிறைய பேர் தானே, 7 பேர் சரிங்களா, சாரி 11 பேர். இங்கிலாந்து டீமில் 11 பேர் விளையாடுவாங்க. அப்போ இது ஒருத்தரை குறிக்கலை. இதில் பேட்ஸ்மேன் இருப்பாங்க, பவுலர் இருப்பாங்க, ஃபீல்டர் இருப்பாங்க, ஆல்ரவுண்டர் இருப்பாங்க, எதுக்கு தான் இருக்கிறதே தெரியாமல் ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே வெவ்வேறு தானே. அப்போ அதெல்லாம் ஒப்பிட்டு தானே நம்ம சொல்கிறோம், இவர் ஆய்வர் பேட்ஸ்மேன்பா, இவர் ஆய்வர் பவுலர்ப்பா, இவர் இவர் வந்து பாஸ் பவுலர் ஸ்பின்னு, இவர் வந்து டொக்கு வைப்பார், இவர் வந்து வேக மாட்டிப்பார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வைக்கிறோம் அவருக்கு. இதெல்லாம் எப்படி வைக்கிறோம்? ஒப்பிட்டு வைக்கிறோம். அதுதான் ரேஷியோ. ஆஹா, இதுதானா? ஆமாங்க. அப்போது இந்த 11 பேரையும் இங்கிலாந்து டீமோட 11 பேரையும் ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகிதசாமன். அடாடாடாடா, என்னமா விளக்கம் தரீங்க சாமி. ஆ சரி, ஓகே, சரிங்களா, சரி. இப்போ பாருங்கள், இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? சரி, இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, 4.16.7 விகிதத்தை காட்டுங்க. இதை எப்படி எழுதலாம்? அங்கே பாருங்கள், 4:16 விகிதசமன், 4 புள்ளிப்படா விகிதசமன் சரியா. அடுத்தது 7:4 உறுப்பு தான், அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா. இப்போது நல்லா கவனிங்க, ஒரு விகிதசமனில் இருக்கிற வேல்யூவை நம்ம சுருக்கணும் அப்படின்னா கடையும் கடையும் பெருக்குங்க, இடையும் இடையும் பெருக்குங்க, அவ்வளோதான் ஆன்சர். பிட்வீல் ஈக்குவல் போட்டுக்கலாம். அடரா, என்னென்னவோ வளர்ற, என்ன தான் சொல்ல வர. அதாவது இது வந்து என்னது? விகிதசமன். கரெக்டாக 4 புள்ளி வச்சா விகிதசமன். விகிதசமனை சுருக்கணும் அப்படின்னா கடையும் கடையும், அதாவது கட்சி கட்சியும் பெருக்குங்க. எப்போ அங்கே ஏதோ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பெருக்கணும்னு சொன்னீங்க, அது வேற, அது ஏஸ்ட் பீஸ்ட் சீன்னு கேட்டா ஐயோ ஒன்றும் புரியலையே, கோயப்படணும் அப்படின்னு நினைக்காதீங்க, கூடவே குறிப்பு எழுதி வச்சுங்க சரிங்களா. இது தொடர்ந்து நம்ம ரேஷியோ டாபிக் தான் மொத்தம் பார்க்க போகிறோம், அதில் தெளிவாக புரிஞ்சிடும், கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. விகிதசமனில் கேட்டாங்கன்னா கடையும் கடையும் பெருக்குங்க, இடையும் இடையும் பெருக்குங்க. இதை ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா இதான் விகித சமன்பா, அவ்வளோதான் சரிங்களா. ஆ புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம போடுவோம், 4x வரும், 4x தான் வரும் சரி. 4x ஈக்குவல் டு இடையிடையும் பெருக்குங்க, 16:7. ஐயோ 16:7 தெரியாதே, பெருக்கு வேணாம் அப்படியே வச்சுங்க சரிங்களா. இப்போது அவங்களே சொல்லிட்டாங்க, 4th ரேஷியோ கண்டுபிடின்னு. எக்ஸு தான் 4th ரேஷியோ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே பெருக்கில் இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இன்னொரு பக்கம் வந்தால் பக்கத்துலாம் மாறிடும். கரெக்டாக? ஆமாம், கரெக்டு தான். அப்போ இது அடிக்கலாமா? ஒரு 4 நன்னாங்க 16, ஈஸியாக போச்சே. எஸ், 1:7 14 மாதம் 28. அப்போ ஆன்சர் 28. அடடா, ஒரே ஸ்டெப்பு தான்ப்பா, நான் இன்னவோ ரொம்ப கஷ்டமாக பில்ஸாக போகணும்னு நினச்சேன், ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 2019 முதல் 2021 கரண்ட்ல இப்போ 2021 நடந்திருக்கு, அது வரைக்குமே நம்ம வந்து ரேஷியோ மட்டும் எடுத்து ஒவ்வொரு மந்தில் இல்லை ரெண்டு, ஏன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி கம்மியாக இருக்கும் கொஸ்டின். ஸோ அப்படின்ச்சுன்னா 2 மந்த்தாக கொடுப்பேன். அடுத்த நாளைக்கு பார்த்தா 2nd மாதமோ மேபி 2nd மாதத்தில் கம்மியாக இருந்துச்சுன்னா 3rd மாதமே எடுத்துப்பேன். இது மாதிரி ஒரு 3-4 கிளாஸ்லாம் அழகாக முடிச்சல ரேஷியோ. அடுத்தது அப்படியே அடுத்தடுத்த டாப்பிக்காக போயிடலாம் சரிங்களா. இந்த பிளான் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே மூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம முடிச்சிடலாம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் முடிச்சுட்டு அப்படியே தாவி புது புக்கு வந்துடலாம். ஆல்ரெடி புது புக்கில் கொஞ்சம் எடுத்தோம், இருந்தாலும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் முடிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வச்சிங்களேன், ஓ இவ்வளோதானா, இதுதான் இது இவ்வளோதானா அப்படின்னு நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கப்பா பெப்பில் ஐயோ வளரனே, கப்பா சிட்டி தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு சிட்டி அங்கே திடீர்னு அப்படி தான் வளருவேன் கண்டுக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாரும் எழுதிங்க, சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, எழுத்து பத்திரமா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.